கொக்குவில் மஞ்சவனப்பதி கணேசையா அவர்களை அவருடைய இல்லத்தில் இன்று சந்திக்கிறேன். இரவு பகல் என்ற இரண்டும் ஒரு நாளில் இருப்பது போல, ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல, மேடு பள்ளம் இன்பம் துன்பம் என்று பிரபஞ்சம் இரண்டாய் எல்லாத்தையும் வகுத்திருப்பது போல, இது கந்தசஷ்டி காலம். இறைவரிடம் ஏதோ ஒரு தேவை கருதி, நோக்கம் கருதி, முருகனை நோக்கி விரதம் அனுஷ்டிக்கின்ற காலம். இறைவனை நாங்கள் எப்போது நினைக்கின்றோம் என்றால், எம்மால் ஏதோ ஒன்று ஆகாத போது அல்லது நமக்கு ஏதோ ஒன்று தேவையான போது, எம்மை பேரிடர் அல்லது துன்பங்கள் வேதனைகள் சூழ்கின்ற போது தான் நாம் கடவுளை நினைக்கின்றோம். அதையும் தாண்டி இந்த பூலத்தில் இருக்கின்ற எல்லோரும் எல்லா ஐஸ்வர்யங்களோடும் எல்லா சந்தோஷங்களோடும் துன்பம் இல்லாத நோய் நொடி இல்லாத வாழ்வை எல்லோருக்கும் கொடு இறைவா என்று இறைவனை பொதுவாக வேண்டி வணங்குகின்றவர்கள் வெகு சிலரே இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கந்தசஷ்டி காலத்திலே நான் மஞ்சவனப்பதி கணேசையா அவர்களை சந்திக்கின்ற போது எனக்குள் இருந்த அந்த குழப்பம், பெரியவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்குள் கடவுளும் இருக்கிறது சைத்தானம் இருக்கிறது, அதாவது உடம்பிலே நல்ல கிருமிகளும் இருக்கின்றன, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளும் இருக்கின்றன. எப்போது ஒன்றின் ஆட்சி வலுப்பெறுகிறதோ அப்போது அந்த இயல்பை அந்த தன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம். அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அன்புடையவர்கள் எல்லாம் கடவுளுக்கு சமானமானவர்கள் அல்லவா என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. அப்போ கடவுள் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை பற்றி சிந்திக்கின்ற போது உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் பாடல் வரிகள் ஞாபகம் வருகிறது. இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து வைத்த கலவை நான் என்று சொல்வேன். அதில் இருந்து கொண்டு இன்றைய உரையாடலை தொடங்கலாம் என்று தோன்றுகிறது. மனிதருக்குள் கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுள் தன்மை இருக்கிறது, அசுரத்தன்மையும் இருக்கிறது என்ற ஒரு பொதுவான அந்த தத்துவார்த்தத்தை அறிந்தவனாய் உங்களோடு பேச தொடங்குகிறேன் ஐயா. அந்த விளக்கத்திலிருந்து நாம் பயணிக்கலாம். அன்பான எனது அன்புக்கும் நட்புக்கும் இதற்கு மேலாக என்னோடு பழைய காலம் தொட்டு ஒரு வானிலை தொடர்போடு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தொடர்பாளர், ஒரு நண்பனாக என்னோடு பிரணமித்து போய் இருக்கின்ற மூன்றனுக்கும் ஆசை கூறி சிறுவர்கள் துணையும் கொண்டு சந்தேகங்களை பலவிதமாக நாங்கள் அவரோடு நேரடியாகவும் தொலைபேசிகள் மூலமாகவும் உரையாடியிருக்கும். அவருக்கு ஒரு அடித்தளத்திலே ஒரு எண்ணம், எப்படியாவது இதை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்னொரு பல முறை சொல்லியிருக்கிறார். ஏற்படுகிற சந்தேகங்கள் எல்லோரும் அறிய வேணும், ஏற்படுகின்ற பரிகாரங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேணும், நடக்கிறோமோ நடக்கவில்லையோ என்பது வேறுபாடாக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் எங்கள் மனதிலே இருக்கிறதை அவருக்கு நான் பலமுறை வெளிப்படுத்தினேன். பல பேர் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயா இதையெல்லாம் நீங்கள் ஒரு நூல் வடிவமாக்கினால் நன்று என்று. இதை நான் பல தடவை மூன்றன் தம்பிக்கு சொல்லியிருக்கிறேன். ஐயா, சில தாமதங்கள் எனக்கு தேவை, இதை நாங்கள் ஒரு ஒளிப்பதிவு மூலமாக வெளிக்கொண்டு வருவோம் என்ற ஒரு கருத்தை என்னோட பல தடவை சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவனுடைய ஒரு பரிகாரம், அவர் அதை சாதித்து கொண்டு சாதனைக்குரியதான ஒரு நிலப்பாட்டோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காரியமே இன்றைக்கு கைகூடியிருக்கிறது. இந்த கைகூடலுக்கு ஆன ஒரு காரியம் தெய்வ சித்தம், தெய்வ காரியம் என்பதை நாங்கள் நினைவு கொண்டு கொண்டு எல்லா வித்தைகளுக்கும் குரு பிரதானம்,
அந்த குரு வந்தனத்தையும் ஒரு தரம் உங்களோடு சொல்லிக் கொள்கிறேன். குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மாக எல்லாமே குருவின் தன்மையை கொண்டதாகத்தான் அமைகின்றவை. இதற்காகவே எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற கருத்து அன்று முதல் இன்று வரை செயல்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றன. தற்போது அவர் சொல்லிக்கொண்ட ஒரு தொகுப்புரையை அடிப்படையாக எடுத்தாலும் அசுரத்தனம் தேவதன்மை என்ற ஒரு கருத்து எங்களுக்கு ஒரு காலத்திலே அது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் எல்லோருடைய மனங்களிலேயும் திருப்தியான ஒரு காரண்யம் இருந்த காலம் இருந்ததை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறோம். தற்காலத்திலே அதுவும் ஒரு குறுகிய சில ஆண்டுகளுக்குள்ளே எங்களுடைய தேவைகளும் மனித தன்மைகளும் மிகவும் மோசமான என்று சொல்வதை விட ஒரு அரக்கத்தனமான ஒரு அசுரத்தனமான காரியங்களே இன்று நிகழ்வில் கணக்க காணுகின்றோம், கணக்க சந்திக்கிறோம். பெண்கள் உரிமை என்ற கூட வைத்து பாதிடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு பெண்களை நாங்கள் சித்தரித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட எங்களுக்கு இருக்கிறது. இந்த காரணம் எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியத்திற்கு காரணம் எங்கள்கிட்ட இருக்கின்ற சரியான மனித பண்புகள், அதற்குரிய வழிமுறைகள் எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது மாறுபாடாக அது ஒரு நடவடிக்கை பழக்கமாக அமைகிறதை காணக்கூடியதாக இருக்கும். தம்பி அவர்கள் கேட்டுக்கொண்டது போல தற்காலம் எங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு விசேஷமான தினம் இந்த கந்தசஷ்டி தினமாகும். இந்த கந்தசஷ்டியினுடைய தினத்திலே நடைமுறை சாத்தியங்களும் நடைமுறைக்கு அப்பாற்பட்ட சாத்தியங்களும் நிறைய உள்ளன. ஒன்று அக்ரமங்கள் அடாவடித்தனங்கள் கூறுகின்ற போது அந்த இடத்திலே தர்மம் தலைக்க இறை சக்தி உருவாவது வழக்கம். அதை சித்தரிப்பதுவே காரண காரியங்களாக ஒரு அசுரத்தன்மையையும் காட்டி அதற்குள்ளேயே ஒரு தேவத்தன்மையையும் காட்டி அதை பண்டிகைகளாக்கி விழாக்களாக்கி எங்கள் சமய சார்பிலே ஆலயங்களில் கூட அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு காரியமே சென்ற கிழமை எடுத்துக்கொண்டால் ஒரு தீபாவளி தினம். அதிலே கூட நன்மை தீமையை சரிவர நிலைநிறுத்துவதற்காகவே ஒரு அசுரத்தனத்தை எப்படி ஒரு மனிதத்தன்மையை எப்படி மனித குலத்திற்கு என்ன வேண்டும் என்பதை பூர்த்தி ஒரு பண்டிகையாகவே பண்டிகைகள் எங்களுக்கு அமைகின்றன. எல்லா பண்டிகைகளுமே இதை அடிப்படையாக கொண்டுதான் அமைகின்றன. சற்று வித்தியாசங்கள் பண்டிகைகளிலே இருக்கலாமே தவிர அடிப்படையில் எடுத்துக்கொள்வோமையாயிருந்தால் அது மனிதத்தன்மைக்கு அப்பால் உள்ள தேவத்தன்மையை நாங்கள் கடைப்பிடிக்க நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. இந்த நிகழ்வையே நாங்கள் சித்தரித்து காட்டுகின்றோம். விரதங்களின் அடிப்படை, ஆலய வழிபாடுகளின் அடிப்படை, நாங்கள் செய்கின்ற தான தர்மங்களினுடைய மகத்துவம் இவைகளெல்லாம் இதிலே அமைகின்றன. இந்த அடிப்படையிலே தான் நான் பல இடங்களிலே பேசியும் இருக்கிறேன், விழாக்களிலே நான் உரையாடியும் இருக்கிறேன். அந்த உரையாடல்களில் என்னோடு பிடித்தமானவர்கள் அந்த கருத்தை என்னோடு
பலகாலம் கரைத்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கருத்திலே சகலரும் அழியும் என்ற ஒரு வாக்கியத்தை நான் பல இடங்களிலே பேசியிருக்கேன். சகலரும் அழியும், பூமி நிலங்களும் எல்லாமே அழியும், சூரிய சந்திரங்கள் கூட அழியும். அழியாத ஒன்று 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 என்றால் அது ஒரு புகழ், அது அழியாது. அது எங்கேயுமே அதை தொடர்ந்து சொல்ல வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்துகின்ற ஒரு தன்மையே இந்த சூரசந்தானத்தினுடைய நிகழ்வாகும். அவருடைய ஆட்சியிலே அவர்கள் நல்லவர்களை தர்மங்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி புரிந்தார். இந்த ஆட்சியின் நிமித்தமே அவர்களுக்கு கொடுத்த வரத்தை திரும்பப்பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலேயே நாங்கள் சிவன் என்று வகுத்தோம். அதை இன்னொருவர் பொறுப்பிலே கொடுக்க வேண்டும் என்றதனால் முருகன் என்று பெயர்ந்த ஒரு பிறப்பை உருவாக்கியும் அந்த சம்ஹாரத்தை நடத்தும். அந்த இடத்திலே தான் ஒன்று அழியாதது என்ற ஒரு உறப்பான கருத்தை சொல்லுகின்றான். இன்னொன்று சொல்லுகின்றான், சகலனையும் பருவேன், ஒன்றை ஒன்றை பெற முடியாது. நான் சகலனும் பருவேன், எத்தனையோ விஷயங்களை நான் கட்டுவேன், ஆளுவேன், பெண்களை அனுபவிப்பேன், எல்லாமே பெறுவேன். ஆனால் ஒரு தாயோடு கூடி பிறக்குகின்ற சகோதரத்துவத்தை பெற முடியும். இதை ஆணித்தனமாக சொல்லுவான் தம்பியாருடைய ஆலோசனை மந்திர கூடத்திலே எடுத்து சொல்லுவான். என்னுடைய ஒரே ஒரு தொடரை பெற முடியாமல் இருப்பது ஒரு தாய் பிள்ளைகள், நாலு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி அவசியம் அப்பாற்பட்டவர். ஒரு தாய் வயிற்றிலே நான் பிறந்த சகோதரத்தை வேறு ஏதாலும் பெற முடியாது, அழியாதது புகழ். ஆகவே இதிலே வந்திருக்குகின்ற இறைவன் எங்களுடைய தன்மையை சங்காரம் செய்தார். அது எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் இதை நான் நீ கேட்டுக்கொள்ளுகின்ற மாதிரி ஒதுக்கிக் கொள்வேனே ஆனால் எனக்கு இல்லாமல் போகிறது புகழ். இந்த தேவத்தன்மையை முறையாக நீங்கள் சிந்தித்தால் முருகனை சொல்ல வேண்டும் என்றால் சூரியனை சொல்ல வேண்டும், சூரியனை சொல்லவில்லை என்றால் முருகனை சொல்லுவதற்கு வேறு எந்த ஆதாரமும் கிடையாது. மற்ற தெய்வீகங்களிலே பலவிதமான புராணங்கள், இதிகாசங்கள், சரித்திரங்கள், சகலவிதமான காரியங்களும் எங்கள் சமய அடிப்படையிலே நிறைய இருக்கின்றன. கந்தனை சொல்ல வேண்டுமேனால் சூரியனை சொல்ல வேண்டும். அந்த புகழை அவன் வேண்டிக் கொண்டதனாலேயே தான் இன்றும் அந்த புகழ் நடக்கும், இன்றும் நடக்கும். அந்த சூரனும் அந்த முருகனும் எல்லோருக்குள்ளையும் உள்வாங்கி இருக்கின்றான் என்ற தத்துவத்தை உணர்வீர்களேயானால் நாங்கள் எது தர்ம வழி எது அதர்ம வழி என்றதை கடைப்பிடிப்பதே இந்த அசுரத்தன்மையும் தேவத்தன்மையும் தெய்வீகம் அதிலே நின்று எப்படியாக எங்களை வழி நடத்துகின்றன என்ற தன்மையை உணர்த்துவது பெரிய ஒரு காரியம் எங்களுடைய சந்தோஷம். ஆகவே எங்களுடைய பிறப்புக்கு காரணமாக இருப்பதற்கும் பாவங்களே காரணம். செய்ய வேண்டிய புண்ணியம் பண்ணிக்கொண்டே இருப்பது பாவம், அதுவே எங்களுடைய பிறவிக்கு தொடர். பிறப்பு எங்களுக்கு தொடர் என்று ஒன்று இருப்பதற்கு காரணமாக இருப்பது நாங்கள் பண்ணுகின்ற பாவம். இதே ஒரு கட்டத்திலே என்னை நேற்றைய தினமே ஒருவர் கேட்டார்கள், ஐயா நட்சத்திரத்தை ஏன் அடிப்படையாக கொள்ளுகிறோம், திதிகளை ஏன் அடிப்படையாக கொள்ளுகிறோம். இப்போ திதிகளினுடைய கருத்து மரணத்தை பொறுத்தும், நட்சத்திரங்களினுடைய கருத்து ஜனனத்தை பொறுத்தும். இது ஜனன வழி, அது மரண வழி. மரணம் என்பது எங்கே வருகின்றது, எங்களுடைய உடலுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. இந்த உடலுக்கு ஏற்படுகிற ஒரு நிகழ்வு மரணமாக எங்களுடைய உடம்பை சித்தரிக்கிறோமே ஒழிய நாங்கள் புறப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். அதை இன்று
வைத்திய துறையிலும் சரி விஞ்ஞான துறையிலும் சரி அந்த அணுசக்தியை ஒத்துக்கொள்ளுகிறார். ஒரு அப்பா அம்மா காரணமாக அமைகிறார்களே ஒழிய என்னுடைய ஜீன் செப்பத்துவக்கம் மருகிறோம் என்பதற்கு எனக்கு இந்த பிறப்பிலே எனக்கு ஒரு ஜனனம் எனக்கு ஒரு சந்ததி எனக்கு ஒரு புத்திர வாக்கியம் இல்லை என்றால் என்னுடைய ஜீன்ஸ் அழிகிறது இந்த பூமியிலே அழிகிறது. அல்லது போனால் எனக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் இருந்து என்னுடைய உதிரணு இருக்கிறது என்பதை அறியும்.